வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் எந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான பிளான்ட்டை பற்றின வீடியோ தான் இது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியான பாட் தான். இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பிளான்ட்டோ இல்லை எந்த மாதிரி ஒரு பூக்கள் பூக்கிறது, இந்த மாதிரி துளசி பிளான்ட் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்ட் தான். பட் இதில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா கன்று நல்லா வளர்ந்து கொஞ்சம் மர அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிக்கிட்டு போயிட்டுருக்கு. கொய்யா மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டை மர வகையை சேர்ந்தது தான். ரொம்ப பெருசாக வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நல்ல ஒரு ஹெல்த்தியான மண் கலவையோ இல்லை நல்ல தரைப்பகுதியில் இருக்கும்போதோ ரொம்ப நல்லா பெருசாக அழகாக வளரும். இது வந்து இந்த பாட்டில் நம்ம வச்சது இல்லைங்க, அது வந்து தானாக முளைச்சி வந்தது தான். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் நிறைய சிட்டுக்குருவிகள் இருக்குது, அது கொண்டு வந்து போட்டதில் முளைச்சது. இப்போ நம்ம அது வந்து பாட் சேஞ்ச் பண்ணலாம். வாங்க, இந்த பாட்டில் நம்ம மாற்றலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 50 லிட்டர் ஒரு பெரிய பாட். இந்த மாதிரி பாட்டில் வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இதில் நம்ம இந்த மாதிரி சுற்றியுமே போல் போட்டுக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த போல் வந்து அதிகபட்ச தண்ணி வெளியேறதுக்கும் அது இல்லாமல் வேர் பகுதிக்கு நல்ல காற்று போகிறதுக்கும் தான். அதனால் கண்டிப்பாக பாட்டில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வந்து போல் போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. இப்போ வந்து இது அவரைக்குடிக்கு பந்தல் போட்டிருக்குறோம், அந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் எடுக்கிறதே சிரமமாக தான் இருந்தது, எடுத்து ஒரு வழியாக வெளியில் வச்சாச்சு. பாருங்களேன், இந்த குட்டி பாட், அதாவது தானாக வளர்ந்த பிளான்ட் அப்படின்றதுனால இவ்வளோ ஹெல்த்தியாக போயிருக்கு. இதோட வேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மண் ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இப்போ இதிலிருந்து அப்படியே நம்ம ஈஸியாக எடுத்துட முடியாது, அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். மண்ணை ஒரு 1 ஹவர் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம அந்த பாட்டுக்கு மண்ணெல்லாம் போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய டெரஸ் கார்டனில் உடஞ்சிருக்கிற பக்கெட்டு வேஸ்ட்டாக இருக்கிற பாட்டில் இருக்கிற மண்ணுங்க இதெல்லாம் தான் எடுத்தாகணும். புதுசாக நம்ம மண் எடுத்துகிட்டு வரல. பட் இந்த மண்ணெல்லாம் வந்து அதில் போட்டுட்டு அதை வந்து இன்னும் நல்ல ஒரு ஹெல்த்தியான மண்ணாகவும் மாற்றணும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா குட்டி பையன்லேருந்து எல்லாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதில் இருக்கிற பிளான்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பிளான்ட்டு, அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு வேறு பாட் மாற்றல. இந்த பாட் பார்த்திங்கன்னா உடஞ்சிருது கொஞ்சம் சீக்கிரம். நம்மளுடைய மாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டஸ்ட் வேஸ்ட் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் இது. பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு 25 ருபீஸ்க்கே கிடச்சிட்டு இருந்தது, இப்போ 35 ருபீஸ் ஆகிடுச்சு. பட் பார்த்திங்க அப்படின்னா அது தான் நான் வாங்கிட்டு வந்து டெரஸில் வச்சுருவேன். இப்போ நம்ம அந்த மண்ணெல்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன போடுறோன்னா இலைகள்லாம் போடுறோங்க. பார்த்துக்குங்க, நம்ம மாடியில் இருக்கிற எல்லா இலைத்தலைகளுமே நம்ம வந்து இதில் போடலாம். பாட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா 50 லிட்டர் பாட்டு, அதனால் கொஞ்சம் மண்ணும் வந்து அதிகமாக பிடிக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இலைகள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து NPK வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த இலைகள்லாம் கண்டிப்பாக போடலாம். காஞ்ச இலைகள் எல்லாமே நம்ம போடலாம். நம்ம ஃபுல்லாக போட்டு வைக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும்போது இதெல்லாம் இறங்கிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி அதை பவுடர் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நுணுக்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா காஞ்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட நல்லா நுணுப்பட்டுரும். பட் இல்லைனாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நுணுக்கிடுங்க. கையிலேயே நல்லா நுணுக்கினதுக்கப்புறம் போட்டுட்டு இந்த மாதிரி கொட்டி விட்டீங்க அப்படின்னாலும் நல்லது, இல்லைன்னா மண் வந்து நிறைஞ்சிட்டு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாகவே உள்ளே இறங்கிடும். அதுக்காக தான் இப்போ இதில் என்னெல்லாம் பிளான்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் போட்டுடலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ரோ பேக் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பேக் ஸ்கூலில் கொடுத்த பேக்லாம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதிலலாம் போட்டது நிறைய வெஜிடபிள்லாம் வந்திருந்தது. இல்லை வெண்டைக்காய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிது, பட்டு நம்ம ரொம்ப வெயிலே வச்சுருக்குறோம் அப்படின்றதுனால இதுவுமே கொஞ்சம் இதாகிடுச்சு. எந்த பிளான்ட்டும் இன்னி வச்சோம் அப்படின்னா அது தாங்காது, மழைலாம் பேஞ்சுதுன்னா தண்ணி ஊறிட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு மண்ணே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்றக்காக தான். ஏன்னா நம்ம பொங்கல் க்ளீனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தரைக்கு கண்டிப்பாக நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இது மாதிரியெல்லாம் ஒவ்வொரு பிளான்ட்டாக எடுத்துகிட்டு அந்த தொட்டியெல்லாம் மாற்றிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரொன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வேலைகள் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சமே கஷ்டமாகவே இருக்குது, ஏன்னா நிறையா பாட்டு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சு உடஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடவும் மனசில்ல. ரணகல்லி பிளான்ட் அது, இந்த மாதிரி பிளான்ட்டு தூக்கி போடாமல் நட்டு வச்சுக்கிறதுக்கு இப்போ வந்து இப்போ பாட் கம்மியாக இருக்குது. அதே சமயம் மண்ணும் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்றனால இந்த இருக்கிற மண்ணையே புதுப்பிச்சு இருக்கிற பிளான்ட்டை வந்து முதல்ல ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிட்டுக்குருவி வந்து கிஃப்டாக கொடுத்தது தான். எவ்வளோ அழகாக நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள், நிறையாவே விதைகள் கொண்டு வந்து போட்டுருச்சு இந்த சிட்டுக்குருவி. அதில் வந்து நிறைய கொய்யா கண்ணை தான் வளர்ந்துருந்தது, பட் குட்டி குட்டி பாட்டிலையெல்லாம் போட்டதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக வளரலை. ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்பவே இதாகிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இதில் வந்து வந்ததுனே நான் இதை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிவிட்டு இதை மட்டுமே விட்டுருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லவே சூப்பராக வளர்ந்துருச்சுங்க பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து பிடிச்சிட்டு நிற்கிறான், வேரோடு இருக்குது. வேர் வந்து எதுவும் ஆகக்கூடாது, மண் வந்து அப்படி ரொம்ப ஹெல்த்தியான மண் அப்படின்னாலும் நம்ம அப்படியே கொண்டு போய் பாட்டுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பாட்டு திரும்ப நவுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வைக்கிற இடத்துலையே வச்சிடலான்னு கொஞ்சம் வச்சுருக்கோம். பட் இப்போதைக்கு ஒரு பிளான் தான், இந்த இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பெயிண்ட் பண்ணும்போது இடம் மாற்றணும் அப்படின்னாலும் கொஞ்சம் சிரமந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வேறு கொஞ்சம் நல்லாவே ஹைட்டாகவே வளர்ந்துருச்சு, வேணால் நம்ம கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நல்லா பப்பியாக வரட்டும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வளர்ந்து வந்திருக்கு, ஏன் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கலான்னு வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் நல்ல மண் போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காற்று அடிக்கும் டெரஸில். அந்த மாதிரி காற்று வரும்போது வந்து இந்த பிளான்ட்டுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பிடிப்பா நல்ல ஒரு நல்ல மண்ணும் வந்து போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்கிற எல்லா மண்ணும் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் பிஞ்சு போன குரோ பேக்கில் இருக்கிறதும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 20 ருபீஸ்க்கு வாங்கின அந்த பாட்டு எல்லாமே கொஞ்சம் வெயிலில் பட்டுட்டு இதாகிருச்சு. சேர்நெட் பட்டு தான் நம்மளுக்கு இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்லாம் திரும்ப ரீயூஸ் பண்ண பிளாஸ்டிக்காக தான் இருக்கும் அப்படின்றனால அது நல்லாவே தாங்கவே இல்லை. அந்த மாதிரி தான் அந்த பிளாஸ்டிக்கை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் தொட்டி வந்து ரொம்ப நல்லது செடிகளுக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம சிமெண்ட் தொட்டி யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகவிட்டு நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியாக என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொய்யா கண்ணை நல்லா கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சாச்சு. உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுத்து ஷேர் பண்ணிடுங்க. முதல் முறையாக தான் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.